ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஆட்டோட கொழுப்பை சேர்த்துடலாம். இந்த கொழுப்பில் இருக்கிற நெய் எல்லாமே உருகி வாரது வரைக்கும் நம்ம இதை நல்லாவே கிளறி விடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற நெய் எல்லாமே உருகி வரும். பாருங்கள், இதில் இருக்கிற நெய் எல்லாமே உருகி வந்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இப்போது இந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த நாலு வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு பச்சை மிளகாவை லைட்டாக கீறி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு இதை நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளியும் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இப்போது அரை கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லாவே கலந்து விட்டுறலாம். இதில் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே வதங்கி வந்தாச்சு, எண்ணெய் நல்லாவே திரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போது இதில் 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் விட்டுறலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணியை சூடாக விட்டுறலாம். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியை அளந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணிக்கு அளவு எதுவுமே கிடையாது. நம்ம அரிசியை இதில் போட்டு கஞ்சியை வடிக்கிறதுக்காக நான் இந்த தண்ணி நான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. 4 கப் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் இந்த அரிசியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசியை இந்த தண்ணியில் வேக விட வேண்டாம். இதில் இருக்கிற கஞ்சி போகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்தெடுத்தாலே போதும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரிசியில் இருக்கிற கஞ்சியை வடிகட்டினதுக்கப்புறமா பிரியாணி செய்யும்போது பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டன் நல்லாவே குக் ஆகி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி இருக்கும். நம்ம இதுக்கு கணக்கு பண்ணி தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம சூடாக விட்டு எடுத்திருந்த தண்ணியில் 3 கப் அளந்து சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல 2 கப் தண்ணி இருந்தது. இப்போது இதில் நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தமாக 5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அரிசியை நம்ம சுடுதண்ணியில் போட்டு கஞ்சியை வடிகட்டி எடுத்ததுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். இந்த அரிசி உடையாமல் இதை நல்லாவே கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது தான் பிரியாணி குக் ஆகி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நல்லாவே கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.